நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சாயா கிரகங்களுக்கு பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு நிலையான 3/11 இடங்களில் கேது இருக்கும் பொழுது எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க, ராகுவின் எதிர் முனை கிரகம் என்பதால் ராகு தருகின்ற அத்தனை பலன்களையும் கேது தருவார் அப்படின்னு எடுத்துக்கவே கூடாது, எதிரான பலன்களை தருவார். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ராகு நல்ல இடத்தில் இருந்தால் கேது சாதகமற்ற இடத்தில் இருப்பார். கேது சாதகமான இடத்துல இருக்கும்போது ராகு கெட்ட இடத்துல இருப்பார். ஏன்னா 180 டிகிரி எப்போவுமே ஜோதிடத்தில் எதிர்நிலை. ஒரு வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருக்கின்ற கிரகம் பகை வீட்டில் இருக்கும், சாதகமற்ற இடத்துல இருக்கும். அந்த 180 டிகிரி வந்து ஒரு சாதகமற்ற நிலைமை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு தான் அடுத்த நிலையாக என்ன அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நிலையில் இந்த அமைப்பை நான் வீடு கொடுத்தவன் உச்சம் என்கின்ற நிலையோடு சேர்த்திருக்கிறேன். பொதுவாகவே சாயா கிரகங்கள் உச்சனுடைய வீட்டில் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சனி செவ்வாயுடைய உச்ச நிலைமைகள் இது போன்ற அமைப்புகள் தான். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கும்பத்திலும் மகரத்திலும் கேது இருக்கும் பொழுது சனி உச்சமானால் மிகப்பெரிய மேலான அமைப்புகளை செய்வார். அதை போலவே மேஷ விருச்சிகத்தில் கேது இருக்கும் பொழுது செவ்வாய் உச்சமானால் இதில் ஒரு தன்மை இருக்கிறது. இதில் ஒரு தன்மை என்ன தன்மை அப்படின்னு சொன்னால், உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, சுகருடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். ரிஷபத்தில் இருந்து ராகு உச்ச சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உட்காந்து ராகு என்ன பலன்களை தருவாரோ அதே அமைப்புகளை துலாத்தில் இருக்கின்ற கேதுவிற்கு உச்சனான தருவார். மீனத்தில் ராகு இருந்து குரு உச்சமடைந்து அவரை பார்க்கின்ற நிலைமையில் மீனத்தில் ராகு அமர்ந்து வீடு கொடுத்த குரு உச்சமாகி அதே ராகுவை பார்க்கின்ற நிலைமையில் ராகு என்ன பலன்களை தருவாரோ அதே போன்றதொரு பலன்களை இங்கே தனுசுவில் உச்சமாக இருக்கின்ற உச்ச வீட்டில் இருக்கிற கேது தருவார். என்ன, ராகு வந்து வேறு விதமான பலன்களை தருவார், கேது கொஞ்சம் ஆன்மீக அமைப்போடு கூடுதலாக கொடுப்பார். கேது வந்து உச்சனுடைய வீடுகளில் சிவனுடைய வீடுகளில் இருக்கும்போது ஆன்மீகத்தன்மையும் ஆன்மீக செயல்பாடுகளும் கண்டிப்பாக இருக்கும். கேது ஞான காரகன் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா, இது வந்து மிக மிக முக்கியமான கட்டம். இதில் ஒரு நிலையை சொல்லியிருக்கிறேன். கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உச்சகுரு, இது நிறைய பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும். அதாவது கடகத்தில் குரு உச்சமாகி கேதுவோடு இணைந்திருக்கிறார். இந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தபோது ஒரு 2 சுற்றுகளுக்கு முன்பு கடகத்தில் கேது வரும்போது இவர் இருப்பார். இந்த குருவும் கேதுவும் இணைவது கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய சிறந்த யோகம். இந்த கேள யோகத்திலேயே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகின்ற எதையும் வளர்க்கக்கூடிய கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவின் தனித்தன்மை இங்கே புலப்படும். குருவும் ராகுவும் இங்கே கட்டத்தில் 2 கிரகம் 2 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. உச்சகுருவோடு இவர் இணைந்திருக்கிறார். கேது இணைந்தது கேள யோகம். அங்கே ஆட்சி சுக்கரனோடு அவர் இணைந்திருக்கிறார். சுக்கர கேது சேர்க்கை எதையும் வளர்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. இங்கே குருவும் ராகுவும் இணைந்திருப்பது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவை வலிமை இழக்க செய்யக்கூடிய ஒரு சில நிலை. குருவை வலிமை இழக்க செய்யக்கூடிய ஒரு நிலை. குரு வலிமை இழப்பார் அப்படின்றது ஒரு இது, கண்டிப்பாக வலிமை இழப்பார். நான் சொல்லுகின்ற 8, 13, 22 டிகிரிக்கு அப்போ உள்ள குரு வந்து விடும்போது நிச்சயமாக வலிமை இழப்பார். ஆனால் இங்கே இங்கே தெரிகின்ற அமைப்பில் கேது குருவோடு சேரும்போது கேளை யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம் என்பதை சொல்லுகின்றன. அப்போ அந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னா என்ன, கோடீஸ்வரன்றது பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. குரு என்ன தருகிறார், தன காரகன். ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்றுக்குவான் அப்படின்னு சொல்லலை. ஏகப்பட்ட குழந்தைகளை குரு கேது சேர்ந்திருந்தால் பெற்றுக்குவான்னு சொல்லலை. அதிகமான பண அமைப்புகளை தருவார் இந்த குரு கேது கேளை யோகத்தில். எப்போ, கேது திசையில் அல்லது குரு திசையில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக ஒரு சுப கிரகத்தின் ஜட காரகத்துவத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியவர் அங்கே கேது. அதனால தான் அந்த கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் காரகத்துவமான குழந்தைகளை குறிக்காமல் நம்முடைய மூல நூல்களில் நம்முடைய மேதைகள் ஜோதிடத்தை அருளியவர்கள்
அங்கே குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் போது ஒரு கோடீஸ்வர தன்மை, பணத்தை அதிகமாக சம்பாதிக்கின்ற தன்மை, குரு தசையிலேயோ கேது தசையிலேயோ பணம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்க சொன்னாங்க. நான் பார்த்த வகையில சுக்கிரனும் கேதுவும் இணைந்த அமைப்புல வந்து